ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பிறந்த ராசியை தொடு. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை உன் சாயப்பா உனக்கு தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நீ எந்த ராசியாக இருந்தாலும் உன்னுடைய ராசியை மனதார தொட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ பல துன்பங்களையும் இன்னல்களையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் அனுபவித்து வருகிறாய். இவையெல்லாம் எப்பொழுது நீங்கும் என்று என்னுடைய துவாரமாகியில் கோரிக்கை வைக்கிறாய். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா? என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாதா? என்னுடைய வாழ்க்கை சிறக்காதா? நான் வசந்தத்தை எப்பொழுது அனுபவிப்பேன்? என்னுடைய வாழ்க்கையில் தென்றல் வீசாதா என்று அடுக்கடுக்கான கேள்வியோடு என் முன் நிற்கிறாய். கவலை கொள்ளாதே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவும் நிரந்தரமில்லை. உனக்கானதை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கப் போகிறது. உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்கள் எல்லாம் நீங்கப் போகிறது. எது ஒன்று கிடைக்க வேண்டுமென்று நீ வெகு நாட்களாக ஆசைப்படுகிறாயோ, அது உன்னை தேடி வரப்போகிறது. இனிவரும் காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. எது ஒன்று கிடைக்க வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ, அது உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய செல்வ நிலையில் நீ மிக உயர்ந்த இலக்கை அடையப் போகிறாய். எது ஒன்று கிடைக்க வேண்டுமென்று நீ என்னிடம் கேட்கிறாயோ, அது உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய நம்பிக்கைக்கு உரித்தான ஒன்று கிடைக்கப் போகிறது. எதுவும் நடக்காது என்ற மனநிலைக்கு நீ ஒரு நாளும் வர வேண்டாம். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ராசியில் இருக்கும் கர்மாவை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருந்திருக்கலாம். இனிவரும் காலங்கள் உனக்கு வசந்தமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படப் போகிறது. உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. எது ஒன்று கிடைக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ, அது விரைவில் கிடைக்கப் போகிறது. மனம் தளராதே, எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே இனி நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன். இனி வரும் காலம் உனக்கு வசந்தமாக இருக்கும். எந்த ராசியாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு. உன்னை சுற்றி நடப்பதெல்லாம், உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதை உன் சாயப்பா உனக்கு சீரழில் இருந்து வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.